யாக்கை உறவுகளுக்கு வணக்கம். நம்ம வாழ்வியல் சம்பந்தமா நிறைய காணொளிகள் வெளியிட்டு வரோம். அதில் பனைசார் வாழ்வியல் சம்பந்தமா சில கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. அதனால தெய்வப்பனை வாளி அப்படிங்கிற அடையாளத்தில் நம்ம பனை ஓலை சம்பந்தமான பொருட்களை செஞ்சுக்கிட்டு வரோம், பயிற்சி கொடுத்துட்டு வரோம். இப்போ பனையில் பல பயன்பாட்டு பொருட்கள் இருக்கு, பல பிரிவுகளாக பனை சம்பந்தமான பேசணும். அதில் நம்ம செயல்பட்டு இருக்கிறது ஓலை சார்ந்து தான், ஓலை பொருட்கள் தான் இப்போதைக்கு நமக்கு தெரியும், இன்னும் நிறைய இருக்குது. அதில் பனை ஓலையை பற்றி காணொளிகள், பனை ஓலை பொருட்கள் செய்முறை காணொளிகள் வெளியிடலாம் அப்படின்னு தோணுது. அதில் ஆனால் ஒரு சின்ன நடைமுறை சிக்கல் இருக்குது. எடுத்தோடனே நேரடியாக காணொளிகளை பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. மொதல் அடிப்படை வகுப்புகளை நேரில் சந்தித்து அதாவது நேரில் பார்த்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் திறனை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த காணொளிகள் வந்து உதவியாக இருக்கும். ரொம்ப அடிப்படை பயிற்சி வந்துட்டு அதுக்கப்புறம் மறந்துருச்சு அப்படின்னா அந்த காணொளிகளை பார்க்கும்போது உடனே நினைவுக்கு வரும். அந்த மாதிரி இதுக்கு பயன்படும். இப்போ ஓலை பற்றி ஒரு சில புரிதல்களை சொல்லிட்டு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம பனை ஓலை பொருட்களோட காணொளிகளை, செய்முறை காணொளிகளை வெளியிடுவோம். இப்போ பனை ஓலைகளை நான் பனைமரத்தில் நான்கு விதமான ஓலைகளாக நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று வந்து காவோலை, நம்ம கீழேருந்து போவோம். சுத்தம் பண்ணாத பனை மரங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா காவோலை, காய்ந்து மரத்தோடு ஒட்டின மாதிரி தொங்குலிங்களா, அது பேர் காவோலை. காவோலையில் பொருட்கள் செய்ய முடியாது, அது விறகுக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அதுதான் காவோலை. அடுத்து இருக்கிற ஓலை வந்து முத்தின ஓலைன்னு சொல்லலாம். முத்தின ஓலைகள் வந்து நுனியில் கொஞ்சம் கூடுதலாகவே கருகி இருக்கும். அந்த ஓலைகள் வந்து இப்போ நம்ம பயன்பாட்டு பொருட்கள் செய்கிறதுக்கு ரொம்ப உறுதித்தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு அந்த ஓலைகளை பயன்படுத்திக்கலாம், அது ஒன்று. அப்புறம் பனை ஓலையில் இந்த சார ஓலையும் அதுக்கும் கொஞ்சம் மேல்நிலை இருக்க இளம் ஓலைகளும் கூரை வேய்வதற்கு பயன்படுத்திக்கலாம், கூரை கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த சார ஓலை வந்து பயிற்சி கொடுக்க ஆகும், பயன்பாட்டு பொருளுக்கு கொஞ்சம் சிரமம்தான். இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் பயன்படுத்திட்டு போடுற மாதிரியான பொருட்கள் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே இருக்க இளம் ஓலை, இந்த முத்தின ஓலை வந்து மரத்தோட வளத்தை பொறுத்து எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தோராயமாக சொல்கிறதுனா 15-20 ஓலை இருக்கும். ஒரு முறை கூட சுத்தம் பண்ணாத மரம்னா அவ்வளோ ஓலைகள் இருக்கும். அடுத்த நிலையில் இளம் ஓலை, இளம் ஓலை வந்து ஒரு 5-8 ஓலை வரைக்கும் நம்ம அதெல்லாம் மரத்தை பார்த்து அந்த நேரத்தில் தான் பார்க்க முடியும். இளம் ஓலைகளில் வந்து நிறைய பயன்பாட்டு பொருள் செஞ்சலாம், கொஞ்சம் கூடுதலாகவே நாட்கள் நீடித்து இருக்கும். அடுத்த நிலையில் இருக்கிறது குருத்தோலைகள். இந்த இளம் ஓலைகள் வந்து நம்ம ஒரு 5 ஓலை இருக்குன்னா 4 ஓலை கூட வெட்டிக்கலாம். அது பனையேரிகளோ இல்லை பனையை தொடர்ந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த மரத்தை பார்க்கும்போது தெரியும் எத்தனை ஓலை வெட்டணும் எவ்வளோ வெட்டணும்னு. என்ன தான் அத்தியாவசியமான தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக ஓலை வேணும்னா இன்னொரு மரத்தில் ஏறி வெட்டிக்கலாம். ஒரு மரத்தில் இவ்வளோ தான் வெட்டணும் அப்படின்னு ஒரு அறம் இருக்குது, அதை அவங்க கடைபிடிப்பாங்க. அப்புறம் குருத்தோலைகள், இந்த குருத்தோலை வந்து மரத்தில் வந்து 3 ஓலை இருக்கும், நல்ல வளமான மரத்தில். அதை வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய வீட்டு பயன்பாட்டுக்கு வேணால் ஒன்று வெட்டிக்கலாம். அதோடய பயன்பாடெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து அதோட பயன்பாடு சொல்கிற மாதிரி இல்லை. குருத்தோலை வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும். மக்களோட வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு பிறகு உள்ள வெள்ளை நிறத்து மீது உள்ள மோகத்தால் நிறைய சீர்கேடுகள் சமூகத்தில், பருத்தி சம்மந்தப்பட்ட சீர்கேடு, மக்களோட மனநிலையில் வெள்ளையாக இருந்தால் தான் அழகாக இருக்கிறது, வெள்ளையாக இருந்தால் தான் இந்த பாருங்க சாதாரணமாக ஒரு அரிசி உணவு பயன்பாட்டில் மூலம் இந்த நிறங்கள் வச்ச கருத்து, இப்படி எல்லாத்துலேயும் வெள்ளை கலர் இருந்தது தான் உயர்ந்தது, வெள்ளை தான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துருச்சு. அதனால இந்த குருத்தோலை பயன்பாடு அதிகமாக இருக்குது. வெள்ளக்காரர் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அது அதிகமாக. அப்புறம் அதில் சாயம் ஏற்றி செய்கிற பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட ஒரு இயல்புக்கும் இயற்கைக்கும் எதிராக இருக்கிறதுனால நம்ம அதை செய்கிறதில்லை. நம்ம முத்தின ஓலை, இளம் ஓலை பொருள் மட்டும் செஞ்சுக்கிறோம். ரொம்ப அத்தியாவசியமாக நம்ம வீட்டுக்கு வந்து ஏதேனும் ஒரு பொருள் செய்கிறதுக்கு குருத்தோலையில் செஞ்சால் நல்லாயிருக்கும், அதுக்கு தனி சிறப்புகள் இருக்குது நம்ம அதை பார்ப்பனால. அப்புறம் நம்ம வீட்டு ஏதோ நிகழ்வுகளுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு செய்யலாம் குருத்தோலை, அப்படி செய்கிறோம் குருத்தோலையை. மற்றபடி அதை விற்பனை பண்ணுற அளவுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை செய்கிறதில்லை. இது மாதிரி ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு 10-15 அடிக்குள்ளே இருக்கிற பனை மரத்தில் ஓலை வெட்ட வேண்டாம், வெட்டக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஓலை கிடைக்கல, யாரும் மரம் ஏற ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மரங்கள்லாம் வெட்டினாங்கன்னா
அதனோட வளர்ச்சியும் கொஞ்சம் பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம பாட்டுக்கு அந்த மரத்தில் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா மொத்தமாக எல்லாம் ஆக்கிடுவாங்க. அந்த அந்த தாவரத்தோட உறவாட போகும்போதே தெரியும் சுரண்டாம இருக்கணும் அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. அது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால நான் மொத்தமாக சொல்லிடுறது, இந்த மாதிரி 10 அடி உயரம் இருக்க மலையெல்லாம் மரத்தெல்லாம் ஓலை வெட்டக்கூடாது, அந்த ஓலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னே சொல்லிடுறது. அப்புறம் ரொம்ப நெருங்கி வரும்போது நம்ம அதை பற்றின புரிதல்லாம் விளக்கமாக சொல்லுவோம். நம்ம இனிமே பனை ஓலை பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் வடிவங்கள். பயன்பாட்டு பொருட்களில் ஒரு 3 வகையான பின்னல்கள் தான் தெரியும், அதில் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும். வடிவங்கள் வந்து ஒரு 15-20 வடிவங்கள். வடிவங்களை வச்சு நம்ம ரொம்ப மழலைகளுக்கு விளையாட்டு பொருளாக செய்யலாம், நம்ம வீட்டு நிகழ்வுக்கு அலங்காரமாக தொங்க விடலாம். இவ்வளோதான் வடிவங்களில் பயன்பாடு. இந்த 2 பொருட்களையும் நம்ம நிறைய செய்முறை காணொலிகள் இனிமேல் போடலாம். நன்றி.